நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயர் போற்றி தொடங்குகிறேன். இந்த சிறப்பான வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின் குவைத் வாழ் சகோதரர்கள் உங்களையெல்லாம் சந்திக்கிற உரையாற்றுகிற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்காக குவைத் இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமிய சங்கத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு முன்னோடிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே குழுமியிருக்கிற உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சூழப்படட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. நேற்று இரவு இந்த மஜ்லிஸில் தொடக்க நிகழ்ச்சியாக நடைபெற்ற அந்த அமர்வில் ஒரு முன்னுரையாக பன்மை சமூக அமைப்பில் முஸ்லீம்கள் என்கிற பொருளில் ஒரு அரை மணி நேரம் உரையாற்றினேன். இன்று இரண்டாவது அமர்வாக இந்த இனிய வேளையில் இந்திய அரசியல் சூழலில் முஸ்லீம் சமூகம் சந்தித்திருக்கிற பின்னடைவை அது குறித்த ஒரு மறுபரிசீலனையை செய்கிற வகையில் அந்த பின்னடைவுக்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்கிற வகையில் உங்களுடைய உரையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கேடிக் அமைப்பை சார்ந்த சகோதரர்கள் சொன்னார்கள். காலம் வழக்கம் போல் மிக குறுகிய காலமாக இருப்பதனால் எதையுமே விவரித்து பேசக்கூடிய ஒரு நிலை இல்லை என்றாலும் இந்திய அரசியல் சூழலில் முஸ்லீம்கள் சந்தித்திருக்கிற இந்த பின்னடைவுக்கு அடிப்படையான காரணம் என்ன என்பதை இந்த குறைந்த அவகாசத்தில் உங்கள் முன்னால் எடுத்து வைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்திய அரசியல் என்பது முஸ்லீம்களுக்கு ஒரு புதிய விஷயம் அல்ல. இன்றைக்கு இந்திய அரசியலில் அடையாளப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் முன்னால், அத்தனை தலைவர்களுக்கும் முன்னால், அத்தனை இயக்கங்களுக்கும் முன்னால் அரசியல் என்றால் இந்திய நாட்டிற்கு கற்றுக் கொடுத்த ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். இன்றைக்கு நாட்டை பிடித்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள். 1913களில் விதையிடப்பட்டு 1925 தொடங்கப்பட்ட அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் அமைப்பு தொடங்குவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே 1906 முஸ்லீம்களுக்கான அரசியல் இயக்கத்தை தொடங்கிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அகில இந்திய முஸ்லீம் லீக் என்கிற ஒரு மகத்தான பேர் இயக்கத்தை நாம் தொடங்கினோம். அதற்கும் 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 1880களிலேயே அமைப்பு கட்டுவதை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்த சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம். அமைப்பு கட்டுவதை, அமைப்பாய் திரள்வதை மற்ற சமூகங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம். கல்வியில் முன்னேற வேண்டும், அதிகாரத்தை பெற வேண்டும், சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்று சமூக பிரஞ்சையோடு கல்வியாளர்கள் ஒன்று கூடி தொடங்கிய இயக்கம்தான் முஸ்லீம் கல்வி சங்கம். 1880களில் தொடங்கப்பட்டது. ஆக எல்லோருக்கும் முன்னால் விழிப்புணர்வு பெற்ற சமூகம், மற்றவர்களெல்லாம் அணிதிரள்வதை பற்றி யோசிக்காத காலத்தில் அணிதிரண்ட சமூகம், மற்றவர்களெல்லாம் இடஒதுக்கீட்டை பற்றியோ, கல்வியை பற்றியோ, அதிகாரத்தை பற்றியோ சிந்தித்து கூட பார்க்காத காலத்தில் சிந்தித்த சமுதாயம் ஏன் இன்றைக்கு இத்தனை நெருக்கடியை சந்தித்திருக்கிறது? அதற்கு என்ன காரணம்? இதை நாம் ஒரு சுய பரிசோதனை மனநிலையில் நின்று ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மோடி அடைந்திருக்கிற வெற்றியை நம்முடைய சமூகத்தவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இந்துத்துவ சக்திகள் வெற்றி பெற்று விட்டார்கள், ஐயோ நாம் தோற்று போய் விட்டோமே, நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமே, நாம் அவர்களையும் இவர்களையும் நம்பி மோசம் போய்விட்டோமே என்று அங்கலாய்ப்பவர்களாக, மனச்சோர்வுக்கு உள்ளாபவர்களாக, எதிரினுடைய வெற்றி எப்படி வந்தது என்பதை ஆய்வு செய்யாதவர்களாக அந்த வெற்றியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். வெற்றி அடைந்து விட்டார்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்கிற கேள்வியை நமக்குள் நாம் இன்னும் எழுப்பி பார்க்கவில்லை. அவர்கள் அந்த வெற்றியை சாதாரணமாக அடைந்து விடவில்லை.
கடந்த ஆண்டு இந்த நேரத்தில் அத்வானியா மோடியா என்கிற பிரச்சனை தான் ஓடிக்கொண்டிருந்தது. கடந்த ஆண்டு இதே நேரத்தில் ஒரு ஆண்டுக்குள் மோடி இந்தியாவினுடைய பிரதமராகிவிட்டார். நாம் வழக்கம் போல் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அது மீடியாக்களினுடைய உதவியால் ஆகிவிட்டார். மீடியாக்கள் அவரை பற்றி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து ஒட்டுமொத்த மக்களையும் நம்ப வைத்து விட்டார்கள். அந்த பொய்யான பரப்புரைகளை நம்பி மக்களும் வாக்களித்து விட்டார்கள் என்று ஒரு காரணத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் ஒரு காரணம் தான், நான் மறுக்கவில்லை. ஆனால் அது மட்டுமே காரணமா? மோடி இன்றைக்கு அடைந்திருக்கிற வெற்றி என்பது ஒரு ஆண்டில் அடைந்த வெற்றியா? அப்படி நாம் நினைத்தால் நம்மை விட ஒரு ஏமாளி சமுதாயம், முட்டாள் சமுதாயம் இருக்கவே முடியாது. மோடி அடைந்திருக்கிற வெற்றி ஒரு ஆண்டில் அடைந்த வெற்றி அல்ல, ஒரு நூற்றாண்டு கால உழைப்புக்கு பின் அடைந்திருக்கிற வெற்றி, ஒரு நூற்றாண்டு கால திட்டமிடலுக்கு பின் அடைந்திருக்கிற வெற்றி, ஒரு நூற்றாண்டு கால சதியின் சூழ்ச்சியின் வெளிப்பாடு இந்த வெற்றி. 1925 தான் RSS அமைப்பு முறைப்படியாக தொடங்கப்பட்டது என்றாலும் 1913களிலேயே அதற்கு விதையிடப்பட்டு விட்டது. சாவர்கர், ஹெட்கேவர், ஹெட்கேவார் போன்ற இந்துத்துவ தலைவர்கள் ஒன்று கூடி பேசி இந்த நாட்டில் ஒரு இந்து ராஷ்டிரமாக இதை மாற்ற வேண்டும், இங்கே இந்துத்துவ சித்தாந்தம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு முடிவெடுத்தார்கள். ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு 2014 அவர்கள் நினைத்தபடி அதிகாரத்தை பிடித்து விட்டார்கள். எப்படி ஆரம்பித்தார்கள், எங்கிருந்து ஆரம்பித்தார்கள்? நான் முதலிலே சொன்னேன், விழிப்புணர்வு அமைந்த பெற்ற சமூகம் நாம், எல்லோருக்கும் முன்னால் அமைப்பு கட்டிய சமூகம் நாம், எல்லோருக்கும் முன்னால் அரசியல் கட்சி தொடங்கிய சமூகம் நாம். அப்படிப்பட்ட நாம் ஏன் இந்த பின்னடைவை சந்தித்தோம்? நமக்கு பின்னால் வந்தவர்கள் எப்படி முன்னேற்றத்தை அடைந்தார்கள்? அவர்கள் என்ன செய்தார்கள்? நாம் என்ன செய்ய தவறினோம்? அது ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். 1925 தொடங்கப்பட்ட அந்த RSS இயக்கம் முதல் வேலையாக தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டது, முதல் செயல் திட்டமாக தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டது கல்வி நிறுவனங்களை உருவாக்குவது. 1925 தொடங்கப்பட்டது. ஒரு 20 ஆண்டுகளில், ஒரு 15 ஆண்டுகளில் அவர்கள் செய்த முதல் வேலை, 1942 அவர்கள் செய்த முதல் வேலை, நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்களை திறந்தார்கள், பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன பாடத்திட்டம்? பாபர் என்கிற ஒரு படையெடுப்பாளர், வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்துக்களின் புனிதத்தலமாகிய ராமர் கோயிலை இடித்து விட்டார்கள். இடித்து அந்த இடத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு சின்னம், அவமான சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டமாக வைத்தார்கள். பள்ளிக்கூடத்தில் எங்கிருந்து ஆரம்பித்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலிருந்து பார்க்க வேண்டும். 1942 தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம், இன்றைக்கு இந்தியா முழுவதும் RSS கட்டுப்பாட்டில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது தெரியுமா? கிட்டத்தட்ட 25,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. உயர்கல்வி நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. தொழில்நுட்ப கல்விக்கூடங்கள் அது பல ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. இந்துத்துவ பள்ளிக்கூடங்களில், RSS நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பாடத்திட்டம் முஸ்லிம் வெறுப்பு பாடத்திட்டம், பாடத்திட்டம் ராமர் கோயில் பாடத்திட்டம், பாடத்திட்டம் பாபர் மஸ்ஜித் அவமான சின்னம் என்கிற பாடத்திட்டம், கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் சின்னஞ்சிறு குழந்தைகளின் நெஞ்சில் இந்த கருத்துருவாக்கத்தை செய்து 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 அவர்கள் ஏற்படுத்திய ஒரு விழிப்புணர்வு தான் லட்சக்கணக்கான குழந்தைகள். நீங்கள் பாருங்கள், இந்தியாவினுடைய 120 கோடி மக்கள் தொகையில் 60 ஆண்டுகளாக 20,000 மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் முஸ்லிம் வெறுப்பை பாடத்திட்டமாக வைத்தால் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை லட்சம் பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடங்களில் இருந்து வெளியேறுவார்கள்? 60 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் பேர் வெளியேறி இருப்பார்கள்? எத்தனை லட்சம் குழந்தைகளின் உள்ளத்தில், அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களின் உள்ளத்தில், அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் பாடம் எடுக்கிற பெற்றோர்களின் உள்ளத்தில் இப்படி ஒரு கூட்டுத்தொகையை போட்டு பார்த்தால் எத்தனை லட்சம் மக்களின் மத்தியில் முஸ்லிம் வெறுப்பை அவர்கள் ஊட்டியிருப்பார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க தவறிவிட்டோம். 1949 பாபர் மசூதி இடத்திற்குள் ராமர் சிலையை கொண்டு அவர்கள் வைக்கிறார்கள். அப்போது பிரதமராக இருந்த நேரு,
நேரு எப்படிப்பட்டவர்? மோடியை போல ஒரு மனிதரா அல்லது வல்லபாய் பட்டேலை போல ஒரு மனிதரா? நேரு இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மனிதர். மதச்சார்பின்மை தத்துவம் என்பதற்கு உலகத்திற்கே ஒரு வழிகாட்டி உண்டல்ல, அது நேருதான். அப்படிப்பட்டவர் பிரதமராக இருக்கிறார். இந்துத்துவ எதிர்ப்பு உணர்வு கொண்டவர் பிரதமராக இருக்கிறார். இந்துத்துவ சித்தாந்தம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனை கொண்டவர் பிரதமராக இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், பிரதமர் அலுவலகத்திலிருந்து அந்த மாவட்ட நீதிபதிக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிடுகிறார், பிரதமர் உத்தரவிடுகிறார், உடனடியாக அந்த சிலைகளை அங்கிருந்து அகற்றி அங்கே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி என்று உத்தரவிடுகிறார். ஆனால் பிரதமர் உத்தரவிட்ட போதும் கூட அந்த மாவட்ட அதிகாரி அதை செய்ய மறுக்கிறார். பிரதமரால் கூட முடியவில்லை. ஏன்? பிரதமர் போய் அங்கே சிலைகளை அகற்ற முடியாது. அரசியலமைப்பு சட்டப்படி அதை அந்த மாவட்ட நிர்வாகம் தான் செய்ய வேண்டும். அப்ப மதச்சார்பின்மை தத்துவத்தை கடைபிடித்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் இருக்கிறார், ஆனால் மாவட்ட நிர்வாகம் ஆர்எஸ்எஸ் காரனுடைய கையில் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் எதை அடைய வேண்டுமோ அதை முதலில் அடைந்திருக்கிறது. அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. பிரதமரை நினைத்தாலும் முடியாது, குடியரசுத் தலைவரை நினைத்தாலும் முடியாது. அதிகார வர்க்கத்தை முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். 2010 பாபர் மசீத் வழக்கில் தீர்ப்பு வருகிறது. தீர்ப்பு எழுதிய நீதிபதி என்ன சொன்னார்? இந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார், எனவே அதில் ராமர் கோயில் நிர்வாகத்திற்கும் அந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை தான் எழுதிவிட்டு போனார். இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் அப்படி ஒரு தீர்ப்பை வழங்க முடியுமா? இரண்டு பேருக்கும் ஒரு இடப்பிரச்சனை என்றால், ஒரு இடப்பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்திற்கு உரிய ஆவணங்கள் யாரிடம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதுதான் சட்டப்படி செய்ய வேண்டிய வேலை. ஆவணங்கள் இல்லையா, அனுபவ பாத்தியதை யாரிடம் அது இருந்திருக்கிறது, யார் அதை அனுபவித்து வந்திருக்கிறார்கள் ஆண்டாண்டு காலமாக என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தாலும் ஒரு 450 ஆண்டு காலம் அது முஸ்லிம்களுடைய இடம். ஒன்றிலே ஆவணங்களின் அடிப்படையில் தீர்வு சொல்ல வேண்டும், அல்லது அனுபவ பாத்தியதையின் அடிப்படையில் தீர்வு சொல்ல வேண்டும். இந்த இரண்டு தான் சட்டப்படியாக வழங்க வேண்டிய தீர்ப்பு, சட்டப்படியாக பார்க்க வேண்டிய ஒரு நிலை. அதை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு நீதிபதி தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து தீர்ப்பை சொல்கிறார். அந்த இடம் ராமர் கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று தீர்ப்பை சொன்னார். உலக நீதித்துறை வரலாற்றிலேயே இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்காரு. அப்போ 2010 தீர்ப்பை சொன்ன அந்த நீதிபதி தீர்ப்பு எழுதிய அடுத்த நாள் ஓய்வு பெற்று விட்டார். அதையும் நாம் கவனிக்க வேண்டும். ராமர் கோயில், பாபர் மசூதி இடத்தில் இருந்த இடம், இருந்த கோயில், அதை இடித்துவிட்டுத்தான் பாபர் கோயிலை பள்ளிவாசலை கட்டினார் என்று 1942 ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தப்பட்டு விட்டது. 60 காலம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நீதிபதி 60 பிறகு அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். இந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு ஓய்வு பெறுகிறார். இந்தியாவில் 58-60 வயதுக்குள் ஓய்வு பெற்று விடுவார்கள். அந்த நீதிபதி எந்த பள்ளிக்கூடத்தில் படித்திருப்பார், எந்த சிந்தனை உள்வாங்கி இருப்பார் என்பது இப்போது புரிகிறதா? ஆக எல்லா அடுக்குகளிலும் தன்னுடைய ஆட்களை அமர வைத்த பிறகுதான் கிளைமாக்ஸுக்கு வருகிறது அந்த இயக்கம். அவர்கள் நினைத்தால் 1949 கொண்டு சிலையை வைத்தார்கள் அல்லவா, அப்போதே பள்ளிவாசலை இடித்திருக்க முடியும் தானே, ஏன் இடிக்கவில்லை? அவர்களால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரைத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது. அதனால் தங்களுடைய வலிமைக்கு ஏற்ப அந்த செயலை செய்தார்கள், சிலையை கொண்டு வைத்தார்கள். இதுபோல எல்லா மட்டத்திலும் ஆட்களை நிரப்ப வேண்டுமே, அதற்கு ஒரு அவகாசம் வேண்டுமே, அதற்காகத்தான் 1992 வரை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவகாசம். அது ஏன் என்றால், ஒட்டுமொத்த இந்திய கட்டமைப்பையும் தங்களுடைய சித்தாந்தத்தை புரிந்து கொண்டவர்களால், சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டவர்களால் ஊடுருவ வைத்து நிரப்ப வேண்டும், அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட அவகாசம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களால் முடியவில்லை, இந்தியா என்கிற ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் அவ்வளவு சீக்கிரம் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை, அதனால்தான் அது காலதாமதமானது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மை அதுவல்ல. நீங்கள் பாபர் மசூதி இடிப்பு என்கிற அந்த ஒற்றை பயங்கரவாத செயலில் இந்த இஸ்லாமிய சமூகம் கற்றுக்கொள்வதற்கு 1000 பாடம் இருக்கிறது, 1000 பாடம் இருக்கிறது. பாபர் மசூதி இடிப்பின் போது அந்த நிகழ்வை, அந்த பயங்கரவாத செயலை, ஒவ்வொரு மணி துளிகளும் அங்கே என்ன நடந்தது என்பதை ஆவணமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பு வருகிறது.
அந்த பயங்கரவாத நிகழ்வை படம் பிடிக்க சென்ற ஊடகவியலாளர்கள், கேமராமேன்கள், பத்திரிகையாளர்கள் தன்னியல்பாக கரசேவர்களோடு இணைந்து மசூதியை இடித்தார்கள் என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்துத்துவ சக்திகள் எழுச்சி கொண்டு முன்னேறிய போது இராணுவம் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. காவல்துறை அவர்கள் மீது தடியடி நடத்தாமல் வேடிக்கை பார்த்தது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இந்தியாவை ஆண்ட நரசிம்மராவ் அனைத்தையும் மௌன சாட்சியாக இருந்து கொண்டு அனுமதித்தார் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. நான் சொன்ன இந்த நான்கு குறிப்பில் எத்தனை அமைப்புகள் வந்துவிட்டது பாருங்கள். ஊடகம் வந்துவிட்டது, ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண். காவல்துறை வந்துவிட்டது, சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய காவல்துறை ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண். இராணுவம் வந்துவிட்டது, அதுவும் ஒரு தூண். இந்த நாட்டில் அமைதி நிலைக்கு செய்ய, இந்த நாட்டை பயங்கரவாத அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு துறை, அதுவும் அங்கே வந்துவிட்டது. இதை எல்லாற்றுக்கும் மேலாக அரசியல் அமைப்பு என்கிற, ஆட்சி அதிகாரம் என்கிற அந்த துறையும் வந்துவிட்டது நரசிம்மராவ். நான்கு துறையினுடைய அனுமதியின் பேரில், நான்கு துறையும் மௌன சாட்சியாக இருக்க பாபர் மசூதி அவர்கள் இடித்தார். அப்படி என்றால் அதில் என்ன விளங்குது? பாரதிய ஜனதா கட்சி அப்போது ஆட்சியில் இல்லை, மோடி பிரதமராக இல்லை, காங்கிரஸ் என்கிற அந்த மதச்சார்பற்ற இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடி தலைவரான நரசிம்மராவ் தான் பிரதமராக இருந்தார். நரசிம்மராவ் யாராக இருந்தார்? விருப்பு வெறுப்பின்றி செய்திகளை தர வேண்டிய பத்திரிகையாளர்கள் அங்கே இருந்தார்கள், உண்மையை கொண்டு அம்பலப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அந்த பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தார்கள்? சட்ட ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய காவல்துறை அந்த சட்ட மீறலை தடுத்திருக்க வேண்டும், அந்த காவல்துறை அங்கு இருந்தது. ஆனால் யாராக இருந்தார்கள்? ஒரு பயங்கரவாத செயலை நிகழ்த்துவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய பொறுப்பு காவல் இராணுவத்துக்கு உண்டு, அந்த இராணுவம் அங்கு இருந்தது. ஆனால் யாராக இருந்தது? ஆக RSS பெற்ற வெற்றி அந்த நான்கு அமைப்புகளுக்குள்ளும் தன்னுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொண்டவர்களை ஊடுருவ வைத்து அதிகார கட்டமைப்பை முழுவதும் தன்மையப்படுத்திவிட்டு கிளைமேக்ஸுக்கு வந்தார்கள். பாபர் மசூதி இடித்தார்கள். அதனால் தான் அது ஒரு விவாதமும் அல்ல, அது ஒரு பொருட்டும் அல்ல. இடித்துவிட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தப்பிக்கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு வரைக்கும் தப்பிக்கொண்டிருக்கிறார்கள். நான்கு அமைப்பை பற்றி சொன்னேன், நீதி அமைப்பு. இவை எல்லாம் துரோகம் அளித்தாலும் நீதி அமைப்பு நீதி வழங்க வேண்டும். காவல்துறை துரோகம் அளிக்கலாம், இராணுவம் முறைகேடாக நடக்கலாம், அரசியல்வாதிகள் தவறிழைக்கலாம், ஊடகத்தவர்கள் தவறாக திரிக்கலாம், இவர்கள் யார் எந்த எல்லைக்கு போனாலும் நீதிமன்றம் நியாயமாக நடந்து நீதியை வழங்க வேண்டும். அந்த நீதிமன்றமும் 2010 இந்துத்துவ சக்திகள் நினைப்பதை தீர்ப்பாக எழுதிவிட்டு போனது. ஆக அந்த துறைக்குள்ளும் அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய வெற்றி, இதுதான் அவர்களுடைய வெற்றி. ஆக மோடி ஒரு ஆண்டில் பிரதமராகிவிடவில்லை, அதற்கு பின்னால் RSS-னுடைய ஒரு நூற்றாண்டு கால திட்டமிட்ட செயல் திட்டம் அடங்கி இருக்கிறது. இதை நாம் உள்வாங்க தவறி இருக்கிறோம். பாபர் மசூதி இடிப்புக்கு பின், 90களுக்கு பின் ஒரு மிகப்பெரிய அரசியல் எழுச்சியை நாம் பெற்றோம். இஸ்லாமிய சமூகம் ஒரு மிகப்பெரிய அரசியல் எழுச்சி, ஒரு விழிப்புணர்வை பெற்றோம். இந்துத்துவ சக்திகள் நம்மை ஒடுக்கி விடுவார்கள், இதோ ஒரு பள்ளிவாசலை இத்தனை பயங்கரமான ஒரு நிகழ்வாக நிகழ்த்தி விட்டார்கள், வெளிப்படையாக செய்து விட்டார்கள், இனிமேலும் நாம் உண்டு, நம் வேலை உண்டு, நம்முடைய சுற்றம் உண்டு என்று வாழ்ந்தால் அது நம் சமூகத்துக்கு கிடைக்கிற பெருந்தீங்காக முடிந்துவிடும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட்டது. அந்த விழிப்புணர்வினுடைய பயன் என்ன? பாபர் மசூதி இடிப்பை மக்கள் மன்றத்தில் கொண்டு நாம் சேர்த்தோமா? இன்றைக்கு வரைக்கும் ஒரு சடங்காக ஆண்டுதோறும் December 6 அன்று கூடுவதும் கலைவதுமாக முடிந்து போனதுதான் நம்முடைய விழிப்புணர்வுடைய உச்சம், நம்முடைய விழிப்புணர்வினுடைய உச்சம் அது, அவ்வளவுதான். December 6 வந்தால் கூடுவது, அதுவும் ஒன்றாக கூடுகிறோம் என்றால் ஒன்றாக இல்லை. காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 100 பேர், மதியம் 2 மணிக்கு இன்னொரு தபால் அலுவலகத்தின் முன்னால் 200 பேர், மாலை 5 மணிக்கு
இன்னொரு மத்திய அரசினுடைய அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு 500 பேர் என்று இருக்கிற 1000 பேரும் 200 பேராக சிதறி சிதறி ஒரே கோரிக்கைதான், ஒரே நோக்கம்தான், ஒரே இலக்குதான். ஆனால் வடிவங்கள் வேறு வேறு, அமைப்புகள் வேறு வேறு, சிதறி இருக்கிறோம். இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆர்எஸ்எஸ் கூட 50 அமைப்பாக 60 அமைப்பாகத்தான் இயங்குகிறது, பிரிந்து அமைப்பாக இயங்குவதில் என்ன பிழை என்று கேட்கலாம். பிரிந்து அமைப்பாக இயங்குவதில் பிழை இல்லை, தனித்தனியாக அமைப்புகளை கட்டுவதில் கூட பிழை இல்லை, தவறில்லை, கட்டலாம். ஆனால் எல்லோரும் ஒரே வேலையை செய்வதுதான் பிரச்சனை. ஆர்எஸ்எஸ் 50 அமைப்புகளை வைத்திருக்கிறது, ஆனால் 50 அமைப்புகளும் ஒரே வேலையை செய்கின்றார்களா என்றால் இல்லை. அவர்கள் ஏன் வெற்றி பெற்றார்கள், நாம் ஏன் தோற்றுப்போனோம் என்பதற்கு பின்னால் இந்த உள்ளடக்கம் இருக்கிறது. 50 அமைப்புக்கும் என்ன வேலை? பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு பிரிவை வைத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ். என்றைக்காவது பாரதிய ஜனதா கட்சி போய் நான் சாமியார்களுக்கான அமைப்பை கட்டப் போகிறேன் என்று சொல்லி போயிருக்கிறதா? அதற்கு என்ன வேலை? அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அதற்கு அரசியலை கவனிக்கிற வேலை. அந்த வேலையை தவிர வேறு எந்த வேலையிலும் அந்த அமைப்பு தலையிடாது. இந்து முன்னணிக்கு என்ன வேலை? முஸ்லிம்களை பற்றி, திராவிட இயக்கத்தவர்களை பற்றி, பெரியாரை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி இழிவாக பேசி இந்து மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், பரப்புரை செய்ய வேண்டும், பொதுக்கூட்டம் போட வேண்டும், அதுதான் வேலை. பிள்ளையார் ஊர்வலத்தை கொண்டு போய் கடலில் கரைக்க வேண்டும், அந்த சிலைகளை கொண்டு ஒவ்வொரு சேரியிலும் தலித் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், அந்த மக்களை வைத்துக்கொண்டு முஸ்லீம் பகுதிகளின் வழியாக ஊர்வலம் நடத்த வேண்டும், சண்டை வந்தால் நாம் தப்பிவிட வேண்டும், தலித்துகளும் முஸ்லீம்களும் அடிபட்டு சாக வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்கு கொடுத்திருக்கிற வேலை திட்டம். அந்த ஒரு வேலையைத்தான் இந்து முன்னணி செய்கிறது, வேறு எந்த வேலையும் செய்யாது. அதற்கு என்ன வேலை? பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அங்கங்கே சிலையை வைக்க வேண்டியது, எங்கெங்கே மயிலாப்பூரில் பார்ப்பனர்கள் நிறைந்து வாழுகிற அந்த குடியிருப்பில் கொண்டு போய் சிலை வைக்க மாட்டார்கள். நீங்கள் கவனித்துக்க வேண்டும் அதெல்லாம். எங்கே கொண்டு சிலையை வைக்கிறார்கள்? பிள்ளையாருக்கு மேல் அவர்களுக்கு என்ன அப்படி பக்தி என்றால் அவர்கள் மயிலாப்பூரில் எல்லாம் வைக்க வேண்டும். ஏன் நொச்சிக்குப்பத்தில் வைக்கிறார்கள்? அவர்களுடைய திட்டந்தத்துவ கடவுளை கொண்டு அவர்கள் வைக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு சேரியாக பார்த்து அங்கே ஒரு சிலையை வைக்கிறார்கள். மார்வாடிகளிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை அந்த மக்களுக்கு கொடுக்கிறார்கள். 10 நாள் பூஜைக்கு பணம் கொடுக்கிறார்கள். பிறகு வண்டி கட்டி ஐசோஸ் மசூதியின் வழியாகத்தான் செல்லுவேன் என்று அடம் பிடிக்கிறார்கள். பிரச்சனை வருகிறது. அவர்களை தலைமையேற்று வழிநடத்துகிற ராமகோபாலன் என்கிற பார்ப்பனர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்து விட்டு காரில் ஏறி போய்விடுகிறார். அந்த சிலைகளை வைக்கவும் அதில் வண்டி கட்டி போவதற்கும் அனைத்துக்கும் பொருளாதார உதவியை செய்யக்கூடிய மார்வாடியில் ஒருத்தன் கூட அந்த இடத்திற்கு வருவதில்லை. ஆக பார்ப்பனர்களும் மார்வாடிகளும் தப்பிவிடுகிறார்கள். உழைக்கும் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகமும் அங்கே அதை எதிர்க்கிற முஸ்லீம் சமூகமும் மண்டை உடைகிறது, அடிபடுகிறது, சாகிறது. அப்படின்னா அவர்கள் யாரை யாருக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள்? நாம் யாரிடம் போய் பணியாற்றிருக்க வேண்டும்? கோவை கலவரத்தில் களத்தில் யார் வந்து நின்றார்கள்? மார்வாடியா வந்து நின்றான், பார்ப்பனர்களா வந்து நின்றான். அவர்களுடைய நலனுக்காகத்தானே ஆர்எஸ்எஸ் இயங்குகிறது. ஒடுக்கப்பட்ட மற்ற சமூக இந்துக்களுக்காகவா இயங்குகிறது? ஆதிக்க சமூக இந்துக்களுக்காக, உயர் வர்க்க இந்துக்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற அமைப்பு அது. ஆனால் களத்தில் ஒரு பார்ப்பனன் கூட இல்லை. ஆர்எஸ்எஸ் ஊழியர்களாக, முழு நேர ஊழியர்களாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் யாராவது வந்து களத்தில் நின்றிருக்கிறார்களா? களத்தில் யார் வந்தார்கள்? களத்தில் நம்முடைய சகோதர உறவுகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து நிற்கிறார்கள், நிற்க வைக்கப்படுகிறார்கள். இந்த அடிப்படையான வேறுபாட்டை, இந்த அடிப்படையான உண்மையை நாம் விளங்க தவறிவிட்டோம். நாம் போய் வேலை செய்திருக்க வேண்டிய இடம் மண்ணடி அல்ல. நாம் போய் வேலை செய்திருக்க வேண்டிய இடம் இந்த 20 ஆண்டுகளில் பாபர் மசூதி இடிப்பிற்கு பின்னாவது நாம் வேலை செய்திருக்க வேண்டிய இடம் நொச்சிக்குப்பமும் புளியந்தோப்பும் தான்.
மன்னடி அல்ல. அங்கப்ப நாயக்கன் தெருவில் 18 ஆண்டு காலமாக பொதுக்கூட்டம் போட்டு பாபர் மசூதியை மீட்போம் மீட்போம் என்று யாருக்கு உண்மை தெரியுமோ, யாருக்கு விழிப்புணர்வு இருக்கிறதோ, யாருக்கு பாபர் மசூதி மீட்கப்பட வேண்டும் என்கிற உண்மை தெரியுமோ அவர்களிடமே திரும்ப திரும்ப நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் போய் பேசவில்லை. அவன் சாகாக்குள் ஆர்எஸ்எஸ் சாகாக்குள் நின்று கொண்டா பேசுகிறான். ஆர்எஸ்எஸ் சாகாவில்லையா விநாயகரை பற்றி, பிள்ளையாரை பற்றி உயர்ந்து பேசுகிறான், ராமர் கோயிலை பற்றி பேசுகிறான். அந்த சாகாவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்கும் தெரியும், அவர்களுக்கு அவன் பயிற்சி மட்டும்தான் கொடுக்கிறான். களத்தில் எப்படி முஸ்லீம்களை தாக்க வேண்டும் என்கிற பயிற்சி மட்டும்தான் சாகாவில் கொடுக்கிறான். பேச வேண்டியது, செயல்பட வேண்டியது வேறு களத்தில், அதை அவன் நுட்பமாக செய்திருக்கிறான். நாம் அதை செய்யவில்லை. ஆக பாடத்திட்டத்தின் மூலம் ஒரு வெகு மக்களை, ஒரு சின்னஞ்சிறார்களை, குழந்தைகளை தன்மையப்படுத்தி விட்டான். ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை தன்மையப்படுத்தி விட்டான். அதிகார கட்டமைப்பு முழுவதையும் தன்மையப்படுத்தி விட்டான். இவ்வளவையும் செய்த பிறகுதான் அவன் களத்திற்கு வந்திருக்கிறான். கிளைமேக்ஸ் 1925 ஹெட்கேவார் இயக்கம் தொடங்கிய உடன் 1926 அதை அரசியல் கட்சியாக மாற்றி, அதில் ஹெட்கேவார் போய் மகாராஷ்டிராவில் ஒரு வார்டு உறுப்பினராகவோ, ஒரு கவுன்சிலராகவோ, ஒரு பஞ்சாயத்து தலைவராகவோ, ஒரு வாரிய தலைவராகவோ ஆனாரா? ஆகவில்லை. ஹெட்கேவார் திட்டத்தை போட்டார், தொலைநோக்காக சிந்தித்தார், அந்த சமூகத்திற்கு தலைமையேற்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று உண்மையிலேயே களமாடினார். நாடு முழுவதும் முழுநேர ஊழியர்களை கண்டறிந்து அவர்களுக்கான வேலை திட்டத்தை கொடுத்தார். தொலைநோக்கோடு சிந்தித்தார்கள். வார்டு உறுப்பினராக வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று அந்த அமைப்பை தொடங்கியவர்களுக்கு துளியும் ஆர்வம் இல்லை, ஆசை இல்லை. அவருடைய கனவெல்லாம் நாட்டை பிடிக்க வேண்டும், நாட்டை பிடிக்க வேண்டும். 1925 தொடங்கிய போது கூட 1997 தான் அந்த இயக்கத்திலிருந்து ஒருவர் பிரதமராகிறார், வாஜ்பாய். 75 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவர்கள் நினைத்ததை அவர்கள் அடைந்தார்கள். அப்போ 75 ஆண்டு காலமும் அந்த இயக்கத்தின் அர்ப்பணிப்பு அதில் அடங்கியிருக்கிறது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஒரு வரியில் அவர்களை விமர்சித்து விட்டு, ஒரு வரியில் அவர்களை கொச்சைப்படுத்தி விட்டு, ஒரு வரியில் அவர்கள் கொடூரக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு நாம் போய்விடலாம். இப்படி போனது தான் பிரச்சனை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அவர்களின் வரலாற்றுக்குள் சென்று நாம் படிக்கவில்லை. வரலாற்றை படிக்காத சமுதாயத்தில் வரலாற்றை படைக்க முடியாது. நமக்கு நம்முடைய வரலாறும் தெரியவில்லை, அவர்களுடைய வரலாறும் தெரியவில்லை. இதுதான் பிரச்சனை. இரண்டு வரலாறும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய தலைவர்கள் அரசியல் நெருக்கடியிலிருந்து எப்படி மீண்டார்கள், நமக்கு எப்படி வழிகாட்டினார்கள் என்கிற தெளிவு நமக்கு வேண்டும். நம்முடைய எதிரி நம்ம எப்படி தோற்கடித்தார் என்கிற தெளிவு நமக்கு வேண்டும். இரண்டு தெளிவும் நமக்கு இல்லை. அரசியல் நெருக்கடி ஏற்படும் போது எப்படி செயல்பட வேண்டும்? கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் நமக்கு அதில் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். இந்திய அரசியல் சூழலில் பிரிவினை என்கிற ஒரு நெருக்கடியை விடவா முஸ்லீம்கள் சந்தித்து விட வேண்டும் பெரிய ஒரு நெருக்கடியை? இந்த நாடு ரெண்டு கூடாக பிரிந்த போது இந்தியாவில் முஸ்லீம்களே இனி வாழ முடியாது, முஸ்லீம் லீக் என்கிற அந்த பெயரை கூட இனி உச்சரிக்க முடியாது, எல்லோரும் பாகிஸ்தானுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லப்பட்ட போது, பாகிஸ்தானுக்கு நான் போக மாட்டேன், நான் இந்த மண்ணினுடைய சொந்தக்காரன், இந்த மண்ணில் தான் இருப்பேன் என்று சொல்லி முஸ்லீம்களுக்கு தலைமை கொடுத்தவர், மதச்சார்பற்ற தத்துவத்தினுடைய முன்னோடியாக சொல்லப்படக்கூடிய நேரு அவர்கள் காயிதே மில்லத்திற்கு தூது அனுப்புகிறார், இனிமேல் முஸ்லீம் லீக் என்கிற இயக்கத்தை நடத்தாதீர்கள், அதன் மீது ஒரு பெரிய வெறுப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய நலனுக்காகத்தான் சொல்கிறேன், அந்த இயக்கத்தை கலைத்துவிட்டு காங்கிரஸ் இயக்கத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு நான் மிகப்பெரிய பொறுப்பை தருகிறேன், அமைச்சரவையில் இடம் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி அனுப்பினார். மவுண்ட்பேட்டன் பிரபு சென்னையில் ஆளுநர் மாளிகையில் காயிதே மில்லத்தவர்களை அழைத்து பேசுகிறார். நேரு இப்படி சொல்லி அனுப்பினார், நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று. அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முன்னோடி தலைவர், காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர், அவர் வருகிறார், இனிமேல் இந்த இயக்கத்தின் பெயரை வைத்துக் கொண்டு நீங்கள் இங்கே செயல்படாதீர்கள். தொலைநோக்கோடு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்ட போது, இல்லை, இந்த சமூகத்தினுடைய பெயரை உச்சரிப்பதற்கு நான் இந்த நேரத்தில் தயங்கினால் அதுவே இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடாக முடிந்துவிடும், நான் அனுமதிக்க மாட்டேன், எனக்கு எந்த பொறுப்பையும் நீங்கள் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் முஸ்லீம் லீக் தலைவர் என்கிற பொறுப்பைத்தான் பெரிதாக நினைக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு அந்த நெருக்கடியில் தலைமை கொடுத்தவர் காயிதே மில்லத். நெருக்கடியில் தலைமை கொடுத்தவர். முதலில் அன்பாக அழைப்பு கொடுத்த நேரு பிறகு மிரட்டி பார்த்தார், அதற்கும் பணியவில்லை. தன்னுடைய அந்த நேரத்தில் அவர் எடுத்த முடிவு,
அந்த நெருக்கடியில் அவர் எடுத்த முடிவு மிகவும் முக்கியமானது. அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார்? கடவுள் மறுப்பை பேசக்கூடிய திராவிட இயக்கத்தோடும் கடவுள் மறுப்பை பேசக்கூடிய இடதுசாரிகளோடும் கரம் கோர்த்தார். காயிதே மில்லத் ஒரு தீவிர கடவுள் நம்பிக்கையாளர், இறை நேசர். அப்படிப்பட்டவர் கடவுளே கூடாது என்று சொல்லக்கூடிய பெரியார் இயக்கத்தோடு கைகோர்க்கிறார். கடவுளே கூடாது என்று முஸ்லிம்களை, இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடன் கேரளாவில் கைகோர்க்கிறார். இன்றைக்கு மோடி உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் கூட நம்மளவர்கள் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் கம்யூனிஸ்டுகளோடு சண்டைக்கு போகிறார்கள். இஸ்லாத்தை கம்யூனிஸ்டுகள் விமர்சித்து விட்டார்களாம் இந்தியாவில், உடனே இஸ்லாம் தான் உயர்ந்த மார்க்கம், வா உன்னோடு விவாதிக்க வா என்று சண்டைக்கு போகிறார்கள். எந்த நேரத்தில் எதை செய்வது? காயிதே மில்லத்துக்கு தெரியாதா கம்யூனிஸ்டுகளோடு சண்டை போடுவதற்கு இந்தியாவில் இருந்து கொண்டு? காயிதே மில்லத்திற்கு தெரியாதா பெரியார் இயக்கத்தோடு சண்டை போடுவதற்கு? இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கிறீர்களே, இஸ்லாம் தான் உயர்ந்த மார்க்கம், வா விவாதிக்கலாம் என்று அழைத்தாரா காயிதே மில்லத்? வா விவாதிக்கலாம், நான் என்னுடைய மார்க்கத்தினுடைய உண்மை உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்று கம்யூனிஸ்டுகளிடம் சண்டைக்கு போனாரா? எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்கிற உத்தி வேண்டும், ஸ்ட்ராட்டஜி வேண்டும். அது தெரிந்தவன் தான் சமுதாயத்தில் வெற்றி பெற முடியும், சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். கம்யூனிஸ்டுகளோடு சண்டை போடுவதற்கும் பெரியாரிஸ்டுகளோடு சண்டை போடுவதற்கும் அவ்வளவு எளிதல்ல, நேரம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆனால் எந்த நேரத்தில் செய்வது? அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. எதிரிகள் நினைப்பதை நாம் செய்துவிடக்கூடாது. ஆக காயிதே மில்லத் அன்றைக்கு கையாண்ட அந்த உத்தி தான் இன்றைக்கு கேரளாவில் வீழ்த்த முடியாத இடத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், வீழ்த்த முடியாத இடத்தில். தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய, அரசு கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கு அரசு சம்பளம் கொடுப்பது போல் கேரளாவில் மார்க்க அறிஞர்களுக்கு, மதரசா பேராசிரியர்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறது. இந்தியாவில் தான் அதுவும் நடக்கிறது. நாடே மோடி அலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றியீட்டி கொடுத்தாலும் கேரளாவில் ஒரே ஒரு இடத்தை கூட அவர்கள் பெற முடியவில்லை. அதுதான் முஸ்லிம்கள் அடைந்திருக்கிற மிகப்பெரிய எழுச்சி. அனைத்து ஊபி போன்ற, உத்தரப்பிரதேசம் போன்ற, பீகார் போன்ற முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிற பகுதிகளில் இருந்து ஒரு முஸ்லீம் கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் கேரளாவில் இருந்து இரண்டு முஸ்லீம்கள் கட்டாயம் நாடாளுமன்றத்திற்கு போகிறார்கள். யார் போட்ட விதை? காயிதே மில்லத்தவர்கள் போட்ட விதை. தமிழ்நாட்டில் அந்த தலைவன் போட்டுக் கொடுத்த தடத்திலிருந்து நாம் தவறிப்போனதால் நாம் இந்த பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மக்கள் அதை கனமாக பற்றி கொண்டதால் வெற்றியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கேரளாவில் கல்வி அமைச்சகம், தொழில் அமைச்சகம், மிக முக்கியமான துறைகள் முஸ்லிம்களுக்கு தான். கல்வியை கைப்பற்றி விட்டால் எல்லாத்தையும் கைப்பற்றி விடலாம். கேரளாவினுடைய முதலமைச்சரையே ஒரு முஸ்லீம் லீக்கை சார்ந்த கோயா அலங்கரித்தாரா இல்லையா 79-ல்? எப்படி நடந்தது அது? அப்போ ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக கூட நாம் வர முடியும். கேட்டால் ஒரு காரணம் சொல்வார்கள், அங்கே முஸ்லீம்கள் நிறைந்து வாழ்கிறார்கள், செறிந்து வாழ்கிறார்கள், அதனால் அது சாத்தியம். தமிழ்நாட்டில் நாம் சிதறி வாழ்கிறோம், மற்ற மாநிலங்களில் நாம் சிதறி வாழ்கிறோம், அங்கே எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம். ஏன் முஸ்லீம்கள் கேரளாவில் மட்டும்தான் நிறைந்து வாழ்கிறார்களா? இந்தியாவினுடைய பிற பகுதிகளில் அப்படி இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் இல்லையா? ஏன் அங்கே அப்படி ஒரு அரசியல் எழுச்சி நம்மால் அடைய முடியவில்லை? ஏனென்றால் உத்தியை கடைபிடிக்கவில்லை, காயிதே மில்லத் போட்டுக் கொடுத்த வழித்தடத்தை பின்பற்றவில்லை. அதுதான் இந்த அரசியல் பின்னடைவுக்கு காரணம். RSS பள்ளிக்கூடங்களையும் கல்வி நிறுவனங்களையும் தொடங்கியதை பற்றி நான் சொன்னேன். காயிதே மில்லத்தும் தொடங்கினார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா, சென்னையில் புதுக்கல்லூரி, திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, அதுராமப்பட்டினத்தில் காதர் மொஹிதீன் கல்லூரி, திருநெல்வேலியில் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி, கேரளாவில் மலபார் ஃபரூக் கல்லூரி, அத்தனையும் உருவாக்க அடித்தளம் இட்டவர் காயிதே மில்லத். ஒரு தலைவன் என்றால் சமூகத்திற்கு எதை கொண்டு செல்வது, எதை கொடுத்துவிட்டு செல்வது என்பதில் தெளிவு வேண்டும் தலைவனுக்கு. ஒரு அமைப்பு என்றால் அந்த அமைப்புக்கு தொலைநோக்கான செயல் திட்டம் வேண்டும், அதை வைத்திருந்தவர் காயிதே மில்லத். இன்றைக்கு 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக அந்த கல்வி நிறுவனங்கள் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய சமூகம் உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள், சமூகம் உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள் என்று ஏதாவது சொல்ல முடியுமா? தனிநபர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். தனிநபர்கள் உருவாக்கிய கல்வி நிறுவனம் சமூகத்திற்கு எந்த நேரத்திலும் பயன் தராது. என்ன இருந்தாலும் புதுக்கல்லூரி புதுக்கல்லூரி தான், சமூகத்திற்காக கட்டப்பட்டது. ஆக ஒரு தலைவருடைய தொலைநோக்கு என்பது அப்படி இருக்க வேண்டும். RSSக்கு தொலைநோக்கு இருந்தது, காயிதே மில்லத்திற்கு தொலைநோக்கு இருந்தது. அதனால் அவருடைய காலத்திலாவது நாம் ஓரளவுக்கு அரசியல் மரியாதையை பெற்றிருந்தோம். அவருடைய காலத்திற்கு பிறகுதான் இந்த இழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மறைந்தாலும் தலைவர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் அந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. காயிதே மில்லத் போய்விட்டார், அதனால் நம்முடைய அரசியல் எழுச்சி போய்விட்டது என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறது போல, ஆர்எஸ்எஸ் காரன் எவனாவது ஹெட்கேவார் போய்விட்டார், அதனால் எங்களுடைய அரசியல் எழுச்சி போய்விட்டது என்று புலம்புகிறானா? என்ன காரணம்? அவன் ஹெட்கேவார் போட்டுக் கொடுத்த வழித்தடத்தை மிக தீவிரமாக பின்பற்றி அந்த வழியில் நடக்கிறான். நாம் நம்முடைய தலைவர் போட்டுக் கொடுத்த பாதையை விட்டு தவறிவிட்டோம். அதுதான் பிரச்சனை. நாம் மற்ற சமூகங்களோடு இணைந்து பயணிப்பதில்லை, மற்ற தலைவர்களோடு இணைந்து கரம் கோர்ப்பதில்லை, தனிமைப்பட்டு நிற்பதிலேயே குறியாக இருக்கிறோம். பன்மை சமூக அமைப்பை விளங்கிக் கொண்டு செயலாற்றுவதற்கு நமக்கு தெரியவில்லை. எந்த நேரத்தில் எதை செய்வது, எதை பேசுவது, எதை பேசக்கூடாது என்கிற தெளிவு இல்லை. இதுதான் பிரச்சனை. பொது சமூக அமைப்புக்கு பங்காற்ற வேண்டியது கடமை நமக்கு. காயிதே மில்லத் முஸ்லீம் லீக் தலைவர் தான். முஸ்லீம் இடஒதுக்கீடை மட்டுமா பேசினார்? முஸ்லீம் இடஒதுக்கீட்டையும் பேசினார். அவருடைய சட்டப்பேரவை உரைகள், நாடாளுமன்ற உரைகளை எடுத்து பாருங்கள். ஒரு முஸ்லீம் தலைவர் இந்தியா போன்ற நாட்டில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியான உரைகளை ஆற்றிவிட்டு போயிருக்கிறார். நேற்று இங்கே பேசும்போது கூட நான் குறிப்பிட்டேன், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இன்றைக்கு பல்லாயிரம் தமிழ்நாட்டை சார்ந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு பெரும்பங்காற்றக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய மின்சார தயாரிப்பில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அரசு நிறுவனம், யாருடைய சிந்தனையில் உதித்தது? கன்னியத்திற்குரிய காயிதே மில்லத்தோடைய சிந்தனையில் உதித்தது. 1962 காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தான் அங்கே நிலக்கரி சுரங்கம் தோண்டப்படுகிறது, செயல்பாட்டுக்கு வருகிறது. 1946 தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதே காயிதே மில்லத் அது குறித்து பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் கனிம வளங்கள் புதைந்திருக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அரசு இதில் பாராமுகமாக இருக்கிறது. நான் சொல்லியும் அரசு அங்கே போய் ஆய்வு நடத்தவில்லை என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார். 1946 சட்டப்பேரவை குறிப்பு, 1946 அவர் குற்றம் சாட்டுகிறார் அரசை நோக்கி. நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அரசு கேட்க மறுக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார் என்றால் அவர் அதற்கு முன் எப்போதெல்லாம் பேசியிருக்க வேண்டும், எவ்வளவு முன்னால் பேசியிருக்க வேண்டும்? அப்படி என்றால் அவருக்கு அந்த ஆய்வு தெரிந்திருக்கிறது, அந்த அறிவு இருந்திருக்கிறது. 20 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடுகிறார். அரசியல் நிர்ணய சபையில் போய் சொல்லுகிறார், நான் சட்டப்பேரவையில் சொன்னேன், கேட்க மறுக்கிறார்கள், என்னை ஏதோ ஒரு பைத்தியக்காரனை போல பார்க்கிறார்கள், நான் ஏதோ வேடிக்கையாக சொல்கிறேன் என்று நினைக்கிறார்கள். உண்மையிலே நான் சொல்லுகிறேன், நான் ஆய்வுபூர்வமாக நான் கண்டறிந்ததை சொல்கிறேன். அங்கே கனிம வளங்கள் புதைந்திருக்கிறது, போய் தோன்றுங்கள் என்று சொல்கிறேன். யாரும் அதை காதில் வாங்கிக் கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்று அரசியல் நிர்ணய சபையில் பேசுகிறார். மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அங்கேயும் பேசுகிறார். நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அங்கேயும் பேசுகிறார். இத்தனைக்கு பிறகு அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த மனிதர் ஏதோ திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார், என்னதான் இருக்கிறது என்று போய் பார்ப்போம் என்று சொல்லி காமராஜர் ஒரு குழுவை அனுப்புகிறார். அங்கே போய் பார்க்கிறார்கள், கனிம வளங்கள் புதைந்திருக்கிறது. இப்படி பொது சமூகத்துக்காக சிந்தித்த தலைவர் நம்முடைய தலைவர். இன்றைக்கு நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றக்கூடிய ஒருத்தருக்காவது தெரியுமா இதை காயிதே மில்லத்து தான் சிந்தித்தார், உருவாக்கினார் என்று? யாருடைய குறை, யார் இதை எடுத்து சொல்லியிருக்க வேண்டும்? இப்ப முஸ்லீம்கள் மீதான வெறுப்பு எளிதில் பற்றி பரவுகிறது என்று சொன்னால், முஸ்லீம்களை பற்றிய நல்ல எண்ணங்களை, முஸ்லீம் தலைமைகள் இந்த மண்ணுக்கு செய்த பங்களிப்புகளை யார் எடுத்து சொல்வது? பேசியிருக்க வேண்டும், நம்முடைய தவறு. அவன் ஒரு சூரிய சக்தி மின்சாரத்தை குஜராத்தில் அமல்படுத்தி விட்டானாம், மதுவிலக்கு அமலில் இருக்கிறதாம், 1-2 நலத்திட்டங்களை வைத்துக் கொண்டு நாடு முழுவதும் அதையே சொன்னானா இல்லையா? அவன் போய் நாடு முழுவதும் ராமர் கோயிலை கட்டுவோம் என்று சொல்லி அன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறான், அதை சொல்லி ஆட்சியை பிடிக்கவில்லை. 1-2 நலத்திட்டங்கள், மற்ற மாநிலங்கள் செய்யாத 1-2 நல்ல விஷயங்களை குஜராத்தில் அவன் செய்தான். சூரிய ஒளி மின் திட்டம், மது விளக்கு அங்கே ஏற்கனவே அமலில் இருக்கிறது, காந்தி பிறந்த மண் என்பதற்காக. இப்படி பெரிதாக ஒன்றுமில்லை, ஆனால் அது ஒன்றை வைத்துக்கொண்டு திரும்ப 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 முன்மாதிரி முதலமைச்சர், முன்மாதிரி முதலமைச்சர், நாட்டுக்கே வழிகாட்டி நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வோர் என்று சொன்னார்களே இல்லையா? பொய்யே அவர்களால் சொல்ல முடியும் என்போது உண்மையை சொல்ல தயங்கியது யார் குற்றம்? அபுல் கலாம் ஆசாத் இந்த மண்ணுக்கு செய்திருக்கிற பங்களிப்பை இந்த மண்ணுக்கு சொல்லாதது யார் குற்றம்? அபுல் கலாம் ஆசாத் கல்வி அமைச்சராக, இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்த போது செய்த திட்டங்கள் என்ன? இன்றைக்கு
ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மற்ற நாடுகளோடு போட்டி போடுகிற அளவுக்கு அறிவியலாளர்களை கல்வியாளர்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டுக்கு 400 கோடி ரூபாய் அரசு பணத்தில் இயங்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படித்துவிட்டு முன்னேறிய நாடுகளில் போய் பணியாற்றுகிறார்களே, அது யாருடைய சிந்தனையில் உதித்த திட்டம் அது? இன்றைக்கு இலக்கியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கிறார்கள். மிகப்பெரிய எழுத்தாளர்கள் போய் மத்திய அரசினுடைய அந்த விருதை, உயரிய விருதை வாங்கி கொண்டு வருகிறார்கள். நாடகத்திற்கு ஒரு அகாடமி, இசைக்கு ஒரு அகாடமி, கலைக்கு ஒரு அகாடமி, கல்விக்கு ஒரு அகாடமி, இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? யார் உருவாக்கியது இதெல்லாம்? அபுல் கலாம் ஆசாத் தன்னுடைய சிந்தனையில் உதித்த உருவாக்கிய திட்டங்கள் அவையெல்லாம். அது முஸ்லிம்களுக்கு மட்டுமே பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டக்கூடிய திட்டம். அதை ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்லி சொல்லி இந்த மண்ணுக்கு இந்த பங்களிப்பை தந்தவர் அபுல் கலாம் ஆசாத் என்பதை நிறுவ வேண்டிய இடத்திலிருந்து நாம் தவறிவிட்டோம். காயிதே மில்லத்துடைய பங்களிப்பை எடுத்துச் சொல்ல வேண்டிய இடத்திலிருந்து நாம் தவறிவிட்டோம். நம்முடைய முன்னோர்கள் ஆற்றிய பங்களிப்பை திரும்ப 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 மக்கள் மையப்படுத்துவதிலிருந்து நாம் தவறிவிட்டோம். அதிகார கட்டமைப்புக்குள் நுழையாமல் நாம் தவறிவிட்டோம். ஊடகத்தை நாம் கைப்பற்ற தவறிவிட்டோம். ஒவ்வொரு நம்முடைய தவறுகளும் பாசிச சக்திகளுடைய பாசிட்டிவ் அம்சமாக மாறுகிறது. அவர்கள் செய்த ஒவ்வொன்றையும் நாம் செய்யவில்லை. எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், பாபர் மசூதியை விட்டுவிடுங்கள், எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், ஆர்எஸ்எஸ்ஸை விட்டுவிடுங்கள், அவன் போட்ட திட்டத்தை விட்டுவிடுங்கள், அதிகாரத்தை அவன் கைப்பற்றியதை விட்டுவிடுங்கள், அனைத்தையும் விட்டுவிடுங்கள். கடைசியாக ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது 2002 மோடி முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடத்தினான். கடைசியாக ஒரு வாய்ப்பு, பாபர் மசூதி இடித்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு, நாம் விழிப்புணர்வு அடைந்த பிறகு, நம்முடைய விழிப்புணர்வு உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் நடந்த ஒரு படுகொலை. அப்படி ஒரு படுகொலையை நிகழ்த்திவிட்டுத்தான் இன்றைக்கு அந்த நாற்காலியில் மோடி அமர முடிகிறது. என்ன பிழை நாம் செய்திருக்கிறோம்? எங்கே நாம் தவறினோம்? மோடி ஒரு இனப்படுகொலை குற்றவாளி, அதிகாரத்தில் இருந்து அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர். காவல்துறை, மோடியினுடைய காவல்துறை அந்த இனப்படுகொலையை செய்ய தவறியது மட்டுமல்ல, அந்த இனப்படுகொலையில் பங்கேற்றது. ஆதாரங்கள் இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது, சாட்சியங்கள் உயிரோடு இருக்கிறார்கள், யாரும் செத்துவிடவில்லை. இன்றைக்கும் எஹ்சான் ஜாஃபரினுடைய மனைவி நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார். மோடி குற்றவாளி, மோடி குற்றவாளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாட்சியங்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், யாரும் செத்து போய்விடவில்லை. இவ்வளவு ஆதாரங்களும், இவ்வளவு சாட்சியங்களும், இவ்வளவு காட்சி பதிவுகளும், இவ்வளவு ஆவணங்களும் கைக்குள் இருக்கும் போதே மோடியால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஆக முடிகிறது என்றால் நாம் என்ன செய்ய தவறி இருக்கிறோம் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். என்ன செய்ய தவறி இருக்கிறோம்? ராசபக்சே ஒரு இனப்படுகொலை குற்றவாளி என்று புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் ஒரு பொது கருத்தை உருவாக்கினார்களா இல்லையா? அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறதா இல்லையா? கனடா கண்டிக்கிறதா இல்லையா? பிரிட்டன் கண்டிக்கிறதா இல்லையா? உலகம் முழுவதும் ஜெனீவாவில் எழுச்சி ஏற்படுகிறதா இல்லையா? நடந்தது இலங்கையில். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள் ஒரு பொது கருத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் மோடிக்கு எதிராக ஒரு பொது கருத்தை உருவாக்கி இருக்கிறோமா? உலகம் முழுவதும் உருவாக்கி இருக்கிறோமா? இந்த 10 ஆண்டுகளில் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? ஏன் நாம் உருவாக்கவில்லை? உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் இல்லையா? உலகம் முழுவதும் சிதறி வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம்கள் இல்லையா? வளைகுடா நாடுகளில் இல்லையா? அமெரிக்காவில் இல்லையா? எங்கே இல்லை? நாம் எல்லா இடங்களிலும் இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருந்தோம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு போராட்டம் நடத்துவதற்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தோம். அதை தவிர வேறு என்ன செய்து கொண்டிருந்தோம்? நாம் ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய வேலையை நாம் ஏன் செய்யவில்லை? மோடி பிரதமராகாமல் என்ன, குடியரசுத் தலைவர் கூட ஆகிவிடுவார், ஐநாவினுடைய தலைவராக கூட ஆகிவிடுவார். நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் அதெல்லாம். ஆக பொது கருத்தை உருவாக்க வேண்டிய கடைசி வாய்ப்பையும் நாம் தவறவிட்டோம். ஐநா அவையில் மோடி ஒரு இனப்படுகொலை குற்றவாளி என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு, உலக நாடுகளினுடைய உதவியை பெறுவதற்கு, இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பில் கொண்டு போய் முறையிடுவதற்கு இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் செய்திருந்தால் இன்றைக்கு மோடியால் பிரதமர் ஆகியிருக்க முடியுமா? ஆகியிருக்க முடியாது. ஒரு பொது கருத்தை உலக அளவில் உருவாக்க நாம் தவறிவிட்டோம். பாலஸ்தீனில் ஒரு பிரச்சனை என்றால் தமிழ்நாட்டில் நாம் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். ஆப்கானிஸ்தானில் ஒரு நாடு ஆக்கிரமிப்பு செய்துவிட்டது என்றால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நாம் கத்துகிறோம். பாபர் மசூதி பிரச்சனைக்கு எந்த உலக நாடுகளிலாவது எந்த முஸ்லீம்களாவது வீதியில் இறங்கி போராடினார்களா? குஜராத் இனப்படுகொலையை கண்டித்து இங்கே எங்கேயாவது போராட்டம் நடந்ததா? எந்த அரசு அலுவலகத்தையாவது அந்த நாட்டை சார்ந்த முஸ்லீம்கள் முற்றுகையிட்டார்களா? அது முஸ்லீம்களுடைய பிரச்சனை தானே.
உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, ஏன் இங்கே ஒரு முஸ்லீமுக்கு அடித்தால் அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு வலிக்கவில்லை? அந்த உண்மையை நாம் போய் எடுத்து சொல்லவில்லை, அதுதான் பிரச்சனை. ஆக பரப்புரை என்பது, எடுத்துச் சொல்வது என்பது, நமக்கு ஆதரவான சக்திகளை ஒன்றிணைப்பது என்பது ஒரு உத்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை நாம் பின்பற்றவில்லை. நாம் வழக்கம் போல் செயல்பட்டு கொண்டிருந்தோம். இத்தகைய தோல்விக்கு இன்றைக்கு ஒரு நெருக்கடிக்கு வந்து நிற்கிறோம். மோடி வந்து விட்டார், காலம் நெருங்கிவிட்டது, ஹசரத் அவர்கள் பேச வேண்டும். மோடி வந்து விட்டார், ஆட்சியில் அமர்ந்து விட்டார். இப்போதும் நாம் ஒரு உண்மையை சொல்ல மறுத்து கொண்டிருக்கிறோம், ஒரு உண்மையை புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். மோடி வந்து விட்டாரே, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் கொண்டு விடுவாரே, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்து விடுமே என்று திரும்ப திரும்ப மோடி வெர்சஸ் முஸ்லீம் என்றே பிரச்சனையை சுருக்கி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இனி ஒரு முஸ்லீம் கூட அப்படி பேசாதீர்கள். மோடி வந்தால் முஸ்லீம்களை கொண்டு விடுவார் என்று நாங்கள் அஞ்சவில்லை, மோடி வந்தால் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை கொண்டு விடுவார் என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்று சொல்லுங்கள். மோடி வந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் திருக்குர்ஆன் ஓதுவதை தடை செய்து விடுவார் என்பதற்காக நாங்கள் அஞ்சவில்லை, மோடி வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் வார்த்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி விடுவார் என்பதற்காக நாங்கள் அஞ்சுகிறோம் என்று சொல்லுங்கள். மாற்றி பேசுங்கள். எதிரியை முஸ்லீம் எதிரி என்று சொல்லாதீர்கள், பொது எதிரியாக முன்னிறுத்துங்கள். அப்படி முன்னிறுத்த தவறு இதனுடைய விளைவைத்தான் இன்றைக்கு நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். மோடி முஸ்லீம் எதிரி அல்ல, மோடி மனித குலத்தின் எதிரி. ஆர்எஸ்எஸ் முஸ்லீம் எதிர்ப்பு இயக்கம் அல்ல, மனிதகுல எதிர்ப்பு இயக்கம் என்கிற உண்மையை பதிவு செய்தால் மட்டுமே, அதை உலக அரங்கில் கொண்டு போனால் மட்டுமே, நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களை நாம் வென்றெடுத்தால் மட்டுமே இனி முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஆக அந்த ஒரு நிலையை நோக்கி நாம் நம்முடைய திட்டத்தை வகுப்போம். அதிகாரம், ஊடகம், அரசு, அரசியல் கட்டமைப்பு என்று அத்தனை நாம் கைப்பற்றுவோம். அதை நோக்கி திட்டங்களை முன்னெடுப்போம். அப்படி திட்டங்கள் தீட்டாத வரை நாம் இத்தகைய இழிவுகளுக்கு தொடர்ந்து ஆளாவோம் என்கிற எச்சரிக்கை விடுத்து, புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களோட கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது. விழிப்புணர்வு பெற்றவர்கள் நீங்கள், பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள், இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை நீங்கள் இனி சிந்திக்க வேண்டும். திரும்ப திரும்ப பழைய பல்லவியை பாடிக்கொண்டிருக்காதீர்கள், திரும்ப திரும்ப பழைய பாதையில் பயணிக்காதீர்கள். ஒரு புதிய நெருக்கடிக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் என்கிற எச்சரிக்கை விடுத்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஃபாஹிர் தவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலதிக விவரங்களுக்கும் சங்கத்தில் இணைந்து செயல்படுவதற்கும் குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். சங்க முகவரி: குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம், தமிழ் ஹுத்பா பள்ளிவாசல், ஹைதான், குவைத். துரித அலைபேசி சேவை எண் 9787242. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.